தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 97 வயது மூதாட்டிக்கு உயர்தர எலும்பு முறிவு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்த மூதாட்டி நலமுடன் உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மருத்துவக் குழுவினரை பாராட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் அரண்மனையை இடித்ததில் 2 கிலோ தங்க மாலை கிடைத்ததாக கூறி கவரிங் நகைகளை கொடுத்து மோசடியில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர்களை பிடித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கூத்தம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் மாரியம்மாள் தம்பதியினர் முற்றிலும் சேதமடைந்த கூரை வீட்டில் வசித்து வந்ததை அறிந்த வாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் தம்பதியினருக்கு நிதியுதவி வழங்கி விரைவில் தனது சொந்த செலவில் வீடு கட்டித் தருவதாக உறுதியளித்தார். இதற்கு அந்த தம்பதியினர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. இதில் 6,059 கிலோ கொப்பரை 5,54,106 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று நடைபெற்ற ஏலத்தில் முதல் தரம், இரண்டாம் தரம் என அனைத்து தர கொப்பரைகளும் கிலோவிற்கு 3 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்பனையானது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள 295 பள்ளிகளிலும் இன்று பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது குறித்து ஆலோசனைகள் மற்றும் புதிய உறுப்பினர் தேர்வு குறித்து விவாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விக்ரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான ₹23 லட்சம் மதிப்புள்ள எலக்ட்ரிக் கார் மற்றும் மாருதி ஸ்விஃப்ட் கார் ஆகியவற்றை வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்தபோது காலை திடீரென தீப்பற்றி எரிய துவங்கியது. தீப்பற்றி எரியும் கார்கள் மற்றும் எலக்ட்ரிக் பைக்கின் சிசிடிவி காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த பேரையூரில் நம்மாழ்வார் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த பண்ணை முறை பற்றி விளக்கம் அளித்தனர். மேலும் சிறிய முதலீட்டின் மூலம் அதிக லாபம் ஈட்டுவது எப்படி என்பதை விரிவாக எடுத்துரைத்தனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் நள்ளிரவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனத்தில் இருந்து பெட்ரோலை திருடும் இளைஞர்கள் குறித்தான சிசிடிவி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இரவு நேரங்களில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் பெட்ரோல் திருடு போவது வழக்கமாக இருந்த நிலையில் பெட்ரோல் திருடி செல்லும் வாலிபர்கள் குறித்தான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் பசுமை தாயகம் மற்றும் பாமக நிறுவனருமான ராமதாசின் பிறந்த நாளை தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியருக்கு முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆறுமுகம் கல்வி உபகரண பொருட்களுடன் பொதுமக்களுக்கு தென்னங்கன்றினை வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட கவரைத்தெரு பகுதியில் இயங்கி வரும் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 514 மாணவிகள் கல்வி பயின்ற நிலையில் தற்போது 592 மாணவிகள் கல்வி கற்று வரும் நிலையில் போதிய வகுப்பறை வசதிகள் இல்லாததால் பெற்றோர்கள் பள்ளி மாணவிகளுக்காக உரிய வகுப்பறை வேண்டும் எனவும் வகுப்பறைகளை ஆக்கிரமித்து செயல்படும் அரசு அலுவலகத்தை இடமாற்றம் செய்யவும் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.